أنت اللي அனைவரும் மன்னிக்கவும் மக்கள் முதல்வர் தளபதி அவர்களுடைய முயற்சியில் சட்டமன்றத்தில் அறிவித்ததன் அடிப்படையில் இலங்கை தமிழர்களுக்கு மறுவாழ்வு முகாம்களில் வீடு கட்டுகின்ற பணி தொடர்ந்து தமிழகம் முழுவதும் நடைபெற்று வருகிறது. அந்த அடிப்படையில் இப்போது திண்டுக்கல் மாவட்டத்தில் இந்த பணி 321 வீடுகள் கட்டும் பணி முடிவெற்று உள்ளது. அதற்கு அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்து தர வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு தொடர்ந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் துயர் நம்முடைய துறை சார்ந்த ஆணையர் உள்ளடங்கிய நேரடியாக பலமுறை பார்க்கப்பட்டு 8 மாதங்களில் இந்த கட்டுமான பணி மிக வேகமாக நடைபெற்று வருகிறது. விரைவில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இதை திறந்து வைக்க உள்ளார்கள். அந்த அடிப்படையில் தான் துறை அமைச்சர் என்றவுடன் இதை தொடர்ந்து நான் ஆய்வு செய்து வருகிறேன். விரைவில் முதலமைச்சர் அலுவலகத்திலிருந்து தேதி அறிவிக்கப்படும். அது அவர் முதலமைச்சர் எடுக்கிற முடிவு தான். ஆமாம், இருக்கிற நிலவரம் இப்போ வந்து வீடுகள் 321 வீடுகள் 17 கோடி 17 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் இப்போ லைப்ரரி, அதே நேரத்தில் வந்து கழிப்பிடங்கள், அங்கன்வாடி, ஓவர் டேங்க்கு, பார்க்கு, இதெல்லாம் பற்ற அடிப்படை வசதிகளை பூர்த்தி செய்வதற்காக இது துணை பட்ஜெட்டாக போடப்பட்டு இந்த பணிகள் நடைபெற்று வருகிறது. மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் இது சிறப்பு கவனம் செலுத்தி நடத்தி வருகிறார். மாவட்ட ஆட்சித்தலைவர் கூட்டத்திலே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சொன்னதின் அடிப்படையில் இந்த வேலைகள் வேகமாக நடைபெற்று வருகிறது. இது துறை அமைச்சர் என்றவுடனே துறை சார்ந்த ஆணையரும் நானும் வந்து நேரடியாக பார்வையிட்டு மாண்புமிகு முதலமைச்சர் கவனத்துக்கு எடுத்து சென்று தேதி அவர் சொன்னவுடன் அந்த நிகழ்ச்சி நடைபெறும். இப்போ ஆய்வில் எப்படி இருக்கு? அதாவது தமிழகம் முழுவதும் இந்த பணிகள் நடைபெறுகிறது. இது ஒரு நம்பர் ஒன்னாக, இது ஒரு மாடலாக எடுத்துக்கொண்டு அனைத்து முகாம்களிலும் இதே அளவில் அடிப்படை வசதி கட்டமைப்போடு அந்த முகாம்கள் அமைக்க வேண்டும் என்று எல்லோரும் ஆர்வத்தோடு மாண்புமிகு முதலமைச்சர் கவனத்திற்கு நாங்களும் எடுத்து செல்ல உள்ளோம். திருப்தியாக இருக்கா சார்? நடைபெற்ற பணிகள் எப்படி இருக்கு? அதாவது 100க்கு 100 இல்லை, 100க்கு 200
விழுக்காடுகள் திருப்தியாக இருக்கிறது. இந்த வக்பு வாரியம் சொத்துக்களை ஃபுல்லாகவே பாதுகாப்போம். திண்டுக்கல்ல வந்து இந்த 500 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்து இன்னும் அப்படியே இருக்கேனே, அதை நீங்கள் வந்து ஆய்வு பண்ணீங்க, அதுக்கடுத்து எந்த ஒரு நடவடிக்கையும்? ஆய்வு செய்து சட்டபூர்வமாக எடுத்து அது பரிசீலனையில் உள்ளது, வெகு விரைவில் அது நடைமுறைக்கு உங்களுக்கு வரும். இன்று கூட வக்கு வாரியத்தில் அது சம்பந்தமான விசாரணை நடைபெற்று வருகிறது.